அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை நேர்முக தேர்வு முடிவுகள் வந்து என்னைக்கு வந்து வெளியிட போகிறாங்க, யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வராதுக்கான காரணம் வந்து என்ன, முழு தகவலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை நேர்முக தேர்வு முடிவுகள் வந்து என்றைக்கு வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஒரு 2-3 டேஸில் வெளியேற்றான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கூட்டுறவு சங்க தரப்பில் இருந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியாக தான் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து இன்னும் வந்து வராதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதிவில் வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பதிவு உயர்மானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கூட்டுறவு சங்கம் வந்து பதிவு உயர்மானம் வந்து கொடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டை வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து இந்த ரிசல்ட் வந்து மாவட்ட வரியாக வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு யாருக்கு வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து அளிக்க போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து அட்வைஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்றைக்கு வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து அட்வைஸ்மெண்ட் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.